ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எல்லாத்த பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேல் பேர்டு வந்து இல்லாமல் ஃபீமேல் பேர்டு வந்து எக் லே பண்ணுவாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நம்ம இதுவரைக்கும் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பேர்டாக இருந்தாலும், இல்லை வளர்த்துக்கிட்டு இருக்கிற பேர்டாக இருந்தாலும் வந்து ஒரு சில பேர்டு பார்த்திங்கன்னா, நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கும் போதும் வந்து ஃபீமேல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டும் தனியாக இருக்குது அப்படிங்கும் போதும் வந்து அது வந்து எக் லே பண்ணும். அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பேர்டு வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கும் போது வந்து அதுக்கு வந்து எக் லே பண்ணுற கெப்பாசிட்டி வந்து வந்துடும். அப்படிங்கும் போது உங்களுக்கு மேல் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து அந்த பேர்டு வந்து எக் லே பண்ணும். இதை வந்து நீங்கள் எதில் பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோழியில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். கோழி வந்து மேல் சேவலே இல்லாமல் இருந்தாலும் வந்து கோழி வந்து எக்லே பண்ணும். இந்த மாதிரி தான் வந்து எந்த பேர்டாக இருந்தாலும் வந்து மேல் இல்லைனாலும் அன்ஃபர்டைல் எக்கு வந்து லே பண்ணும். அந்த எக்கு வந்து ஹேச் ஆகாது. ஒரு சிலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பெட் ஷாப்பில் வந்து பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன், என்கிட்ட வந்து ரெண்டு பேர்ட்ஸ் வந்து நல்லா பேற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் வந்து எக்கு வந்து அதிகமாக வைக்குது, 8 எக்கு வைக்குது, 10 எக்கு வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து, அது எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கின ரெண்டு பேர்டுமே வந்து ஃபீமேலாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த எக்கு எல்லாமே வந்து வைக்கும், ஆனால் எந்த எக்குமே வந்து பொறிக்காது. உங்களுக்கு 6 எக்குக்கு மேலே போகுது அப்படின்னாலே வந்து ஒரு சில பேர்ட்ஸ் தான் வந்து 7 எக்கு 8 எக்கு வரைக்கும் வைக்கும். அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிறனா எல்லா பேர்டுமே வந்து அப்படி வைக்காது. ரெண்டு பேடுமே ஃபீமேலாக இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு பேர்டு வந்து 5 முட்டை வைக்குது இல்லை 6 முட்டை வைக்குது அப்படின்னா, ரெண்டு பேர்டு வைக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே நெஸ்ட்டில் வந்து 10 முட்டை 12 முட்டை ஆயிரும். அப்படி இருக்குது அப்படின்னால வந்து அந்த எக்கு வந்து ஹேட்ச் ஆகாது. நிறைய பேர் வந்து எங்கிட்ட இதை தான் வந்து கேட்டிருக்காங்க, என் பேர்டு வந்து எக்கு வைக்குது ஆனால் ஹேட்ச் ஆக மாட்டேங்குது. இதில் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமான எக்கு வைக்குது ஹேட்ச் ஆக மாட்டேங்குது. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, 6 எக்கு 5 எக்கு வைக்குது ஆனால் ஹேட்ச் ஆக மாட்டேங்குது. அந்த 5 எக்கு 6 எக்கு வச்சு ஹேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா மேல் பேர்டில் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து மேல் பேர்டு யங்காவோ அல்லது வந்து ரொம்ப ஓல்டான பேர்டு வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து அந்த எக்கு வந்து ஹேட்ச் ஆகாது. இதனாலேயே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பிட்ட எக்குக்கு மேலே வந்து அந்த நெஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது வந்து ரெண்டுமே வந்து ஃபீமேல் பேர்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மாதிரி வைக்கக்கூடிய எக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேட்ச் ஆகாது, அது வந்து அன்ஃபெர்டைல் எக்காக தான் வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும்.